இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஹாய் அவல்கிள்ஸ் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. என்னோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கின்னுக்கு நார்மலாக என்னோடது ஜென்ரலான ஒரு சாஃப்ட் ஸ்கின் தான். நான் ரொம்ப அதுக்கு டிப்ஸ் வெளியிலேருந்தாலும் எதுவும் எடுத்துக்கிறதில்ல. வீட்டை நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நார்மலாக ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கான க்ளோ நல்லாயிருக்கும். கடலை மாவு, டர்மரிக் அண்ட் கர்ட் அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பராக பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலே ஒரு 5 to 10 minutes மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கான க்ளோ வந்துடும். ப்ளஸ் இப்போ நார்மலாக பனிக்காலம் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய பேர் நிறைய ஆயிலி ப்ராடக்ட்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜென்ரலாக நம்ம பால் ஆடை இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து ஸ்கின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணாலே ஸ்கின்னில் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸ்கின்னுக்கு வேறு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பருவெல்லாம் அதிகமாக வரும் நிறைய பேருக்கு. அந்த பருக்கள் வரும்போது சின்ன விஷயம், வெறும் 5 rupees செலவில் இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த டிக்கெட்டிங் நிறைய பேருக்குமே இன்னும் தெரியாது. நார்மலாக ஒரு புண்ணானால் அந்த காயம் வரக்கூடாதுன்னா ஜாதிக்காய் இருக்க பாருங்கள், அதை வாங்கி லைட்டாக ஒரு வாட்டரை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணில் தேய்ச்சிட்டு அதை பிம்பிள்ஸ் இருக்க இடத்துலையும் அந்த காயம் இருக்க இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே அந்த ஸ்கேரே இருக்காது. இது நிறைய அந்த காலத்து பிம்பிளுக்கு தெரியும், இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தவிர பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேப்பத்தலை ப்ளஸ் துளசி இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணாலே ஸ்கின்னுக்கான ரெமெடியாக இருக்கும். ஸோ இப்போ என் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம டெய்லியுமே யூஸ்வலாக காலையிலேருந்து ஈவினிங் மட்டும் மேக்கப்போடு இருக்கும். மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது மட்டும் நார்மலாக கோகோனட் ஆயில் போட்டு ஆயில் மசாஜ் மாதிரி ஃபேஸில் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு வைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகாது. எப்போவுமே அந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேருக்கு பார்த்திங்கன்னா, ரெகுலராக வீக்லி 2 times கண்டிப்பாக ஆயில் வைங்க. ஆயில் வைக்கும்போது ஜென்ரல் மசாஜ் கொடுத்துட்டு நார்மல் ஷாம்போ கண்டிஷனர் இருக்க ஷாம்போவில் நீங்கள் வாஷ் பண்ணாலே ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். ப்ளஸ் நல்லா தூங்கி எந்திரிங்க. அதுதான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வேணுங்கிற ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரிப்ஸ். ஸோ தேங்க்யூ. Hey guys, this is Aggie Berry. AvalGlitz channel, like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க and share பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.